யாராவது இங்க வந்து மன்னிப்பு கேட்கறதாவது யார் சொன்னாங்க? அவருக்கு வேண்டாதவங்க யாரோ வதந்தி கிளப்பி விட்டுருக்காங்க. என்ன சொல்லுங்க, டைத்த வேஸ்ட் பண்ணாங்க. நில்லுங்க, தயவு செஞ்சு யாரும் இங்க இருந்து போயிடாதீங்க. அமைச்சர் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாரு. எல்லாரும் அமைதியா உட்காருங்க. உங்களெல்லாம் போக கூடாதுன்னு இவ யாரு? அமைச்சருக்கு இவளுக்கு என்ன உறவு? புருஷன் யாருன்னு தெரியாது. கேவலமான விபச்சார தொழில் நடத்துற பொம்பளை இவ. யார பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? இவ என் பொண்டாட்டிடா. பவானி என்ன மன்னிச்சிருமா? கட்டின தாலி அறுத்தறிஞ்சிட்டு போன பாவினா. இப்ப சொல்றேன், நீதான் என் மனைவி. இந்த ஊரறிய உலகறிய சொல்றேன், நீதான் என் மனைவி. இவதான் என் மனைவி. உங்க பதவியை பயன்படுத்தி நீங்க சம்பாதிச்ச சொத்தை எல்லாம் எந்தெந்த பினாமி பேர்ல எழுதி வச்சிருக்கீங்க ஆதாரம் இந்த ஃபைல்ல இருக்கு. அதுக்கு யார் யார் உடந்தையா இருந்தாங்கன்ற விவரமும் இதுல இருக்கு. அதோ பாருங்க, உங்க மகன் செஞ்ச குற்றத்தை எல்லாம் எப்படி முடி மறைச்சிங்க அதுக்கான ஆதாரமும் இந்த ஃபைல்ல இருக்கு. எந்த மகனுக்காக தவறான வழியில சொத்தை எல்லாம் சேர்த்தீங்களோ அந்த மகனோட நிலைமையை பாருங்க. ஒரு சில மந்திரிங்க பதவியில இருந்துகிட்டு 5 வருஷம் தான் இந்த நாட்டை கெடுக்கறாங்க. ஆனா உங்கள மாதிரி பெரிய அதிகாரிங்க வேலைக்கு சேர்ந்து ரிட்டையர் ஆகுற வரைக்கும் இந்த நாட்டை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான தண்டனை தான் உங்க மகனோட சாவு. பாத்தீங்களா? இப்போ அதை திருந்துங்க. அம்மா, ஒரு மகளா இருந்து உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செஞ்சுட்டேன். இப்போ ஒரு அதிகாரியா இருந்து என் கடமையை செய்ய போறேன். என்ன மன்னிச்சிருக்குமா? ஏன் தயங்குறீங்க? விலங்கு போடுங்க. இது எல்லாருக்கும் ஒரு பாடம் அமைட்டும். கொஞ்சம் நில்லுங்க. ஒரு அரசியல்வாதியும் ஒரு அதிகாரியும் என்னைக்கு உண்மையிலேயே மக்களுக்காக பாடுபடணும்னு நினைக்கிறாங்களோ அன்னைக்குத்தான் இந்த நாடு உண்மையிலேயே முழு சுதந்திரம் அடைஞ்சதுன்னு அர்த்தம். என்னங்கிறீங்க? போங்க போங்க, மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வாங்க. போங்க.